கோவை நரசிம்மன் நாயக்கன் பாளையத்தில் அதிமுக நகர கழகம் சார்பாக நீமோர் பந்தல் திறக்கப்பட்டது. இதில் அதிமுக கோவை புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் பி ஆர் ஜி அருண்குமார் எம்எல்ஏ கலந்து கொண்டு மோர், லெமன் ஜூஸ், வெள்ளரிக்காய் மற்றும் தர்பூசணி பழங்களை பொதுமக்களுக்கு வழங்கினார். தமிழகத்தில் நிலவி வரும் கோடை வெயிலின் தாக்கத்தை பொதுமக்கள் தணிக்கும் விதமாக அதிமுக சார்பாக ஆங்காங்கே நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக கோவை நரசிம்ம நாயக்கன் பாளையம் பேருந்து நிறுத்தம் அருகே அதிமுக நகர்கழகம் சார்பாக நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கு நகர செயலாளர் மற்றும் முன்னாள் பேரூராட்சி தலைவர் ஆனந்தன் முன்னிலை வகித்தார். நீர்மோர் பந்தலை அதிமுக கோவை புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் பி ஆர் ஜி அருண்குமார் எம்எல்ஏ ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். பின்னர் அங்கிருந்த பொதுமக்களுக்கு அவர் மோர், லெமன் ஜூஸ், வெள்ளரிக்காய் மற்றும் தர்பூசணி பழங்களை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் கட்சி நிர்வாகிகள் பி ஏ வேலுசாமி, வி லட்சுமணசாமி, வி சிவகுமார், முத்துசாமி, சம்பத்குமார், பி எம் நாகராஜ், சண்முகம், ராமகிருஷ்ணன் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.